கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தஸ்தகீர் அப்படிங்கிறவங்க தன்னோட 1.5 வயது ஆண் குழந்தைய சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. குழந்தைக்கு இரத்த கசிவு, நீர்க்கசிவு போன்ற பாதிப்புகள் உள்ளதாக கூறப்படுது. இந்த நிலையில ஜூன் 26ஆம் தேதி குழந்தைக்கு 2 கைகள்லையும் ட்ரிப்ஸ் ஏற்றப்படுது. ட்ரிப்ஸ் போட்டதுல செவிலியர்கள் கவனக்குறைவாக இருந்ததால குழந்தையோட வலது கை அழுகு துவங்கி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி வலது கை முழுவதுமா அழுகினதுனால ஜூலை 2ஆம் தேதி அந்த குழந்தைக்கு மயக்கம் மருந்து கொடுத்து வலது கையை அகற்றி இருக்காங்க. அரசு மருத்துவமனையோட அலட்சியத்தால தன்னோட குழந்தைக்கு கை போனது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கை முறையிட ஆரம்பிக்கிறாங்க. மருந்து போட்ட அரை மணி நேரத்துல அவனோட 5 விரலும் செகக்க ஆரம்பிச்சு. அந்த ரெட்டிஷ் மேல முளக்கு அந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஏறப்ப என்ன பண்றேன், குழந்தைய தூக்கிட்டு போய் என்ன சொல்றேன், மேம் இப்படி கை செகப்பா கருத்து போகுது, கருத்து போ கொஞ்சம் பாருங்க என்னன்னா கையை தடவி பார்த்துட்டு நல்லாதான் இருக்கு லைன் நல்லாதான். இதுக்கப்புறமா தான் பத்திரிகை செய்தின்னு விஷயம் பெருசாகுது. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்டையும் கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு அவர் கொடுத்த பதில நீங்களே பாருங்க. லைவ்ல போதுங்கிறதுக்காக ஏதோ ஒன்றாலும் பேசி இது நீங்கள் இந்த மருத்துவ சேவையை குறை சொல்லி இந்த ஏதோ அரசாங்கத்துக்கு ஏதோ குறைச்சி சொல்லலாம் அந்த முயற்சியில் ஈடுபடாதீங்க. இப்படி ஒரு அலட்சியமான பதிலை தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா அந்த குழந்தையோட தாயை விசாரணைக்கு உட்படுத்தி குழந்தைக்கு ஏன் கை அகற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற அறிக்கையே கொடுத்திருக்காங்க. எனக்கு மருத்துவ அறிக்கை எங்களுக்கு கையில் கிடைச்சிருச்சு, ஆனால் இந்த மருத்துவ அறிக்கையில் எங்களுக்கு துளி கூட திருப்தியே கிடையாது. தீவிர எடை குறைவு அப்படின்னா பிறந்ததுலேருந்து எடை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அதில் தீவிர எடை குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் பிறந்ததுலேருந்து எடை கூடிட்டு தானே வர்றான், அது எப்படி தீவிர எடை குறைவாகும்? மருத்துவர் செவிலியர்னால தான் என் குழந்தைக்கு வலது கையே போயிடுச்சு, நான் இன்னைக்கு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சனோ அதுலேருந்து என் குழந்தைக்கு இருதய கோளாறு இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை காலையில் தான் அந்த பிள்ளையோட என்னோட மகனோட கை வந்து செகப்பானதாகவும் அப்புறமா மறுபடியும் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பதில் அளிச்சிருக்காங்க. என்ன சொல்லி இருந்தாருன்னா, நீதி வேணும்னா நீதிமன்றம் போங்க அப்படின்னு ஆணவமா பதில் அளிச்சிருக்காரு. அமைச்சரோட இந்த அடாவடியான கருத்துக்கு சாமானியர்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, நீதிமன்றத்துக்கு போனா நீங்க கோடி கணக்கில் கொடுத்து வக்கீல வச்சு வாதாடுவீங்க, ஆனா எங்களை மாதிரியான எளிய மக்கள் கோர்ட் கேஸ்னு எங்களோட வாழ்நாள் முழுக்க எப்படி அலைய முடியும் அப்படிங்கறதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசு மருத்துவமனைகள்ல இது மாதிரியான தவறுகள் நடக்கிறது முதல் முறை இல்ல. இதுக்கு முன்னாடியும் ஏராளமான முறை இதே மாதிரி நடந்திருக்கு, இன்னும் நடந்துட்டேதான் இருக்கவும் செய்யுது. இது பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நாகரிக கோமாளி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க.